அன்பார்ந்த நண்பர்களே, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று இவ்வாறு கேட்கிறார்கள், நபிகள் நாயமே எனக்கு ஏதேனும் அறிவுரை கூறுங்கள். அதற்கு நபிகள் நாயம் கூறுகிறார்கள், இரையச்சத்தோடு இரு, இரையச்சம் உன்னை மேன்மைப்படுத்தும். குர்ஆனை அதிகமாக ஓது, இறைவனை அதிகமாக நினைவு கூறுவதை உன் மீது கட்டாய கடமையாக்கிக்கொள். ஏன்னா வானத்தில் நீ நினைவு கூறுவதற்கு இது ஒரு காரணமாக அமையலாம், பூமியில் உன் மீது ஒளி படர்ந்து விரிந்திருக்கும். ஒரு நீண்ட மௌனத்தை உன் மீது கட்டாயமாக்கிக்கொள். மௌனம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். மௌனம் சைத்தானை தூரப்படுத்தும், மேலும் உனது இஸ்லாமிய அழைப்பு பணிக்கு பெரும் உதவியாக இருக்கும். தேவையில்லாமல் அனாவசியமாக சிரிப்பதை குறித்துக்கொள். தேவையில்லாமல் சிரிப்பதன் மூலம் உன் இதயம் செத்துவிடும், மேலும் உனது முகத்துடைய ஒளி குன்றிவிடும். இறைவனுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் யார் என்ன கண்டனம் தெரிவித்தாலும் அதை பொருட்படுத்தாதே. மேலும் கசப்பாக இருந்தாலும் உண்மையை உரக்க பேசு. அல்லாஹ் உனக்கு கொடுத்த இந்த அறிவு இருக்கிறது அல்லவா அறிவு, அந்த அறிவை வைத்து மற்றவர்களுடைய குறையை துருவி துருவி ஆராயாது. இது போன்ற விலைமதிப்பற்ற அறிவுரைகளை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். இந்த ஹதீஸ் பைஹக்கி எனும் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.